स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः अविवक्षित वाच्यस्य पदप्रकाशता तदन्यस्य अनुरणन रूप व्यंग्यस्य च ध्वनेः இந்த காரிகைக்கு கீழ இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உதாரணங்கள் அவிவக்ஷித வாச்சிய துவனியா இருக்கட்டும் விவக்ஷித அந்நபர வாச்சிய துவனியா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய பிரபேதங்கள் என்ன அத்தியந்த திரஸ்கிருதம் அர்த்தாந்தர சங்கிரமிதம் அவிவக்ஷித வாச்சியத்துக்கு விவக்ஷித அந்நபர வாச்சியத்துக்கு அசம்லக்ஷ கிரமம் சம்லக்ஷ கிரமம் இது எல்லாமே உங்களுக்கு பதம் வாக்கியம்னு பிரிய போறது பதத்தினால இது வியஞ்சக முகேனங்கிறதுனால பதத்தினால தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் உதாரணம் சொல்ல போறார் வாக்கியத்தினால தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதனுடைய உதாரணம் சொல்ல போறார் சோ அத்தியந்த திருஸ்கிருதத்தினுடைய பத பிரகாசத்தா பார்த்தோம் அதுக்கப்புறம் வாக்கிய பிரகாசத்தா இனிமே தான் சொல்ல போறார் சோ அதுக்கு முன்னாடி அர்த்தாந்திர சங்கிரமித்தினுடைய பத பிரகாசத்தாவை சொல்றாருங்க தசைவ அர்த்தாந்திர சங்கிரமித்து இந்த இதுல எனக்கு அந்த மதுரம் சொன்னோட எனக்கு வந்து நயனம் மதுரம் அதுல கூட அந்த மதுரம்ங்கிற வருது பாருங்க ஆமா ஜாதிபதே அகிலம் மதுரம் அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடையாது அது வந்து அந்த மதுரம் கமனியத்துவம்ங்கிற அர்த்தத்துலதான் அவரும் வந்து முழுக்க அதை யூஸ் பண்ணிருக்காரு அந்த யூஸ் பண்ணிருக்காரு எஸ் எஸ் அர்த்தாந்திர சங்கிரமிதம்ங்கிறது என்னன்னா அந்த ராமங்கிற பதம் இப்போ எப்பவுமே உங்களுக்கு வந்து ராமோஸ்வி சர்வம் சகேன்னு சொல்றாரோ இல்லையோ அதே மாதிரிதான் பட் இங்க நமக்கு வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் சோ அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய யதா ராமேண பிரிய ஜீவிதேன து கிருதம் பிரேம்ண பிரியே நோச்சிதம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய முழு ஸ்லோகம் வந்து கீழே லோச்சனத்துல கொடுத்துருக்கார் பிரத்யாக்யான ருஷஹா கிருதம் சமுச்சிதம் க்ரூரேண தே ரக்ஷசா சோடம் தச்ச ததா த்வயா குலஜனோ தத்தே யதோச்சைஹி சிரஹ வ்யர்த்தம் சம்ப்ரதி பிப்ரதா தனுரிதம் த்வத் வியாபதா சாக்ஷினா ராமேண பிரிய ஜீவிதேன து கிருதம் பிரேம்ணஹ பிரியே நோச்சிதம் त्वद् व्यापदहान् रकणो सो व्यर्थं सम्प्रति बिभ्रता धनुरिदं त्वद् व्यापदः साक्षिणः साक्षिणा रामेण प्रियजीवितेन तु कृतं प्रेम्णः प्रिये नोचितं रामन् வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறார் வைதேகிய குறிச்சு அவருடைய ஒரு இது பொலம்பல் மாதிரி இந்த இடத்துல சோ ராமன் வந்து என்ன சொல்றாருன்னா பிரத்யாக்யான ருஷஹா முதல்ல இவன் ராவணன் வந்து ஹே வைதேகி ஹே பிரியே முதல் அந்த கடைசியில பிரியே நோச்சிதம்னு இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல பிரியேங்கிறது வந்து சம்போதனம் வைதேகிய கூப்பிடுறாரு ஹே பிரியே குரூரேண ரக்ஷசா அந்த குரூரேண ரொம்ப ஒரு தாருணம் ரொம்ப பயங்கரமா குரூரமா இருக்கக்கூடிய அந்த ரக்ஷசா ராவணன்னால பிரத்யாக்யான ருஷஹா அவனுக்கு வந்து அது என்னன்னா அவன் ரொம்ப கோபப்பட்டுட்டான் நீ முதல்ல உன்னை வேணும்னு அவன் கேட்டு வந்து உன்னை அப்ரோச் பண்றச்சு நீ வந்து முடியாதுன்னு சொல்லி பிரத்யாக்யானம் ரிஜெக்ட் பண்ணிட்ட அவனை ராவணன் எத்தனை கேட்டும் அவன் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு தானே சொல்றான் அதுக்கப்புறம் தானே அவன் வந்து அபகாரம் பண்ணிட்டு போறான் அப்போ அந்த குரூரமான அந்த ராட்சசன் ஒன்றேர்ந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏற்பட்டதுனால அவனுக்கு வந்து ருஷஹா கிருதம் அவனுக்கு கோபம் வந்ததுங்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறாரு சமுச்சிதம் ஏன்னா அவனுடைய ஆக்ஞா பங்கம்ங்கிறது யாருமே பண்ணது கிடையாது இதுவரைக்கும் ராவணனுக்கு பொறுத்தவரையில் அதாவது சிவனை கூட வந்து தன் இணைப்புக்கு தலையை வெட்டி அவர் வந்து இறங்க வச்சார் ஆமா யாருமே அவனை ரெஃப்யூஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அவன் எப்பவுமே இருந்து பழகிட்டான் அதனால அவனை வந்து ரிஜெக்ட் பண்ண அவனுக்கு கோபம் வரத்தா வரும் அவனுக்கு நியாயம்தான் அது சோ அந்த ராட்சசன் குரூரமான அந்த ராட்சசனானவன் பிரத்யாக்யான ருஷஹா சமுச்சிதம் கிருதம் அவனை நீ ரிஜெக்ட் பண்ணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணத்துக்கு உகந்ததான ஒரு கோபம் அந்த கோபத்துக்கு என்ன ஒரு உச்சிதமோ அந்த உச்சிதமான விஷயத்தை தான் அவன் செஞ்சான் அத செஞ்சது என்னன்னு சமுச்சிதம் கிருதம்ங்கிறது என்னன்னா துவத் அபகரணம்ங்கிறது அவன் பண்ணான் அல்லது உன்னை வந்து பயமுறுத்தி உன்னை தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுடைய ஒரு கோபத்துக்கு உகந்ததான விஷயத்தை தான் அவன் பண்ணான்
ஏன்னா ஒரு ஆக்ஞாபங்கம் பண்ணா ஒரு ராஜா தீவிரம் தண்டம் ததாத்தின் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அரசனை வந்து, அதுவும் எப்பேற்பட்ட அரசனையுமா ராவணன். சோ பிரத்யாக்யான ருஷஹ கிருதம் சமுஜிதம் குரூரேன தே ரக்ஷசா தேன உனக்கு தவ ஹரணம்ங்கிறது அவனால செய்யப்பட்டது. சோடம் தச்ச ததா துவயா குலஜனா தத்தே யதா உச்சை சிரஹ, நீனும் உன் குல மரியாதைக்கு ஏத்தா மாதிரி, உன் குல மரியாதையை வந்து ரட்சிக்கிற மாதிரி நீ அவன் தூக்கிண்டு போறாங்கிறத ஒரு தைரியத்தோட நீ வந்து பொறுத்து கொண்ட. ஏன்னா அந்த கணத்துல அவனை எரிச்சோம்னா நம்ம குலம் என்ன ஆகிறது, ராவணன் ராமனுடைய தனுஷுக்கு அப்புறம் வேலையே இல்லாத போயிடுமேங்கிறதுனால சீதை வந்து ஹனுமான்கிட்ட சொல்லுவார், இப்ப நினைச்சா கூட இந்த ராவணனை நான் எரிச்சிடுவேன், எனக்கு அந்த சக்தி இருக்கு, ஆனா என்ன அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனம் இல்லாத போயிடுங்கிறதுனால அந்த அவதார பிரயோஜனம் ஏற்படணுங்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு, ஒரு ஆமா அவருடைய வில்லுக்கு ஒரு இழிவு வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால இங்க ராமன் அதை வந்து குறிப்பிட்டு சொல்றார், தச்ச தச்சங்கிறச்சு அப்பேற்பட்ட ஹரணம், ஒரு குலஸ்திரீ எப்படி அந்த அபஹாரத்தை வந்து ஒத்துக்க முடியாதோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அபஹரணத்தையும், துவயா சோடம் அது உன்னால் பொறுத்து கொள்ளப்பட்டது, எப்படின்னா தைரியனத எப்படி உச்சேஷிரஹா குலஜனஹா தத்தே, நீ ஏன்னா என்னுடைய ஒரு குல மரியாதாவ தலையில தூக்கி நீ வச்சுட்டு இருக்கிறதுனால, குலஜனஹா ஒரு குலம், ஒரு நல்ல குலத்துல பிறந்த ஒருவர் ஷிரஹா உச்சைஹி தத்தே உன் தலையை தூக்கிண்டு நீ நின்ன, நீ வந்து தலை குனிஞ்சுண்டு நீ அதை ஒத்துக்கல, ஒரு தைரியத்தோட தான் நீ வந்து ஒத்துண்டங்கிறதுக்காக குலஜனஹா உச்சைஹி ஷிரஹா யதா குருதே ததா துவயா தத்தே, இந்த சோடம் துவயா தத்த சோடம் உன்னால் பொறுத்து கொள்ளப்பட்டது, எப்படின்னா யதா ஒரு குலஜனகா நல்ல குலத்தில் பிறந்த ஒருவன் உச்சைஹி ஷிரஹா தலைய தூக்கிண்டு எப்படி சில விஷயங்களை பொறுத்துப்பானோ, ஒரு ஆபத்துக்களை பொறுத்துப்பானோ அந்த மாதிரி. இப்ப இதுல என்ன எடுத்துன்னா, வீணா நான் என் தனுச வச்சுட்டு இருக்கேங்கிறார், வியர்த்தம் சம்பிரதி விப்ரதா தனுரிதம் துவத் வியாபதா சாட்சினா மயா ராமேண, துவத் வியாபதா சாட்சினா மயா ராமேண, உன்னுடைய ஒரு கஷ்டம் வியாபத்து ஆபத்துக்கள் உன்னுடைய உனக்கு ஏற்பட்ட இந்த விசிஷ்டமான ஒரு ஆபத்தி இருக்கோ இல்லையோ, ஆபத்துங்கிறச்சே எல்லா விதமான கெலாமிட்டிஸும் அதுல இன்க்ளூடட், ஆபதுன்னு வியாபதகான போடுறச்சு காந்தா ஹரணம்ங்கிற ஒரு தன்னுடைய மனைவிய ஒருத்தன் வந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு ஆபத்து இல்லையா, அதுக்காக வியாபதகாங்கிற. சோ த்வத் வியாபதகா உன்னுடைய உனக்கு ஏற்பட்ட இந்த விசிஷ்டமான ஒரு ஆபத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடிய, சாட்சினாலே எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லாத இருக்கக்கூடியவன், வெறுமனை பார்த்துட்டு இருக்கிறது சாட்சினா ராமேன, சாட்சியா இருக்கக்கூடிய ராமன். அவனுக்கு என்னன்னா பிரிய ஜீவிதம், ராமனுக்கு உசுறு ரொம்ப முக்கியம், அதனால அவன் வந்து அப்படியே உசுறை பிடிச்சிட்டு தனுசை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறார். தன்னை பத்தி யோசிக்கவே இல்ல, இது வந்து பிரேம்னஹா ந உச்சிதம் கிருதம். வீணாக இதானீம் இப்பொழுது இந்த தனுசை சம்பிரதி இப்பொழுது இதம் தனுகு இந்த வில்ல பிப்ரதா தாங்கிக் கொண்டிருக்கும் ராமன், துவத் வியாபதா சாட்சினா உனக்கு ஏற்பட்ட ஒரு தீங்குக்கு சாட்சிபூதமா இருக்கக்கூடிய ராமேன, அவனுக்கு எப்படின்னா அவனுக்கு அவனுடைய உசுறு தான் ரொம்ப முக்கியம், தன்னுடைய ஜீவனத்தை ரட்சணம் பண்ணதுக்காக அவன் வந்து இப்ப நேர போய் ராவணனை அட்டாக் பண்ணல. இது பண்றதுனால இப்ப என்ன எடுத்து, பிரேம்னஹா உச்சிதம் ந கிருதம், இது ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய பிரேமைக்கு உச்சிதமான ஒரு விஷயம் இல்லை. ஆமா அது பண்ணலையோ இல்லையோ, ஏன்னா எனக்கு வந்து என் உசுறு முக்கியமா போயிடுது அப்படிங்கிற ராமன் தன்னை பார்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து ராமேணங்கிற பதம் இருக்கு, தனக்கே தான் அறிமுகப்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ, தனக்கே செய்வ நாம்னஹா உச்சாரணம் அசங்கத்தி, அங்க அந்த இடத்துல வந்து ஒத்து வர போகிறது இல்ல. நான் நம் இவெல்லாம் வந்து ஜென்ரலி சில சில ஊர் லாங்குவேஜினுடைய பழக்கம் எப்படின்னா மலையாளத்துக்காரர்களும் அப்படிதான் சொல்லிப்பா, தன் பேரை தானே சொல்லிப்பா. ஆமா
அது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, சூசைக்கு என்ன இது அப்படினா பல மத்த லாங்குவேஜஸ்லயும் அந்த மாதிரி இருக்கு. தன்னை தானே வந்து தேர்ட் பர்சன்ல சொல்லிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம். அந்த மாதிரி இல்ல இங்க. இவர் வந்து ராமேணான்னு அந்த ஒரு ஆட்டிடியூடுல சொல்லல இங்க. ராமங்கிற பதம் என்னன்னா எத்தனை பராக்கிரமங்களை வந்து காண்பிச்ச இந்த ராமனுக்கு உயிர் முக்கியமா எடுத்து பிரேம முக்கியம் இல்ல அந்த இடத்துல அப்படின்னு வந்து அந்த பராக்கிரமத்தினுடைய அதிசயம் அங்க வெங்கியமா அந்த ஒரு பதத்தினால தெரியறது. வியர்த்தம் தனுகு இதம் விப்ரதா ராமேண, இந்த எப்பேற்பட்ட ராமன் ஒரு தனுசை வச்சுட்டு தாட்டக்கைய வதம் பண்ணது, சுபாகு வதம் பண்ணது, இப்ப என்னென்னலாம் ஒரு இந்த செயல்கள் புரிஞ்ச சாகசமான ஆயிரம் பேரை கரதூஷணால வந்து கொன்னது. சோ சாகசம் புரிஞ்ச இந்த ராமன் அவனுக்கு அவனால் பிரியத்துக்கு உச்சிதமான ஒரு விஷயம் செய்யப்படவில்லை. இங்கரிச்சு அத்ர ராமேண இத்தியேதத்து பதம் சம சாகச ஏகரசத்வாதி வியங்கிய அபிசங்கிரமித வாச்சியம் வியஞ்சகம். இதுல என்ன அர்த்தம்? ராமேண அப்படிங்கிற பதமானது சம சாகசைக ரசத்வாதி, சம சாகசைக்கிறச்சு இப்ப ஒப்ப இருக்கக்கூடிய சமமான, அதாவது அந்த ராமாங்க ராவணனுக்கு ஒப்ப ஒரு சாகசம் அவனுக்கு இருக்கு, அதை புரியக்கூடிய ஒரு ஏகரசம் அந்த பராக்கிரமம் அவனுக்கு இருக்கு. அந்த ஒத்த ஒரு ஒரு மிகுந்த பராக்கிரமசாலியா இருக்கக்கூடியவன் ராமன் அப்படிங்கிற ஒரு வெங்கியார்த்தமானது அந்த வெங்கியார்த்தத்துல போய் அபிசங்கிரமிதம்னு போய் முடிவடைகிறது அர்த்தம். அந்த அதையும் சேர்த்து கொண்டு வருகிறது. இது வந்து அஜகல் லக்ஷணான்னு பேரு. இந்த இடத்துல அர்த்தாந்தர சங்கரத்மிதம் ஜென்ரலி அஜகல் லக்ஷணாவினால நம்ம பல விதமான விஷயங்களை எடுத்துக்கிறோம். இந்த ராமன் ராமனுடைய பல செயல்களை எடுத்துக்கிறோம். அதனால நமக்கு பிரயோஜனம் என்னன்னா வியங்கியத்தினுடைய பராக்கிரமத்தினுடைய ஒரு அதிசயம் நமக்கு வியங்கியார்த்தமா தெரியுது. அதுதான் பிரயோஜனம். அந்த இடத்துல இந்த ராமங்கிற பதம் நமக்கு வியஞ்சகமா போகிறது. அந்த வாச்சியார்த்தத்தை கொண்டு அதுக்கு வாச்சியமாக இருக்கக்கூடியது, அதாவது அந்த சாகசம் பராக்கிரமம் இந்த வியங்கியார்த்தத்துல போய் முடிவடைவதற்கு வாச்சியார்த்தத்தை கொண்டதாக இருக்கும் எதுன்னா வியஞ்சகம்ங்கிற இந்த வியஞ்சகமாக இருக்கும் பதம் ராமேணங்கிற பதம். அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு அன்பயம். அடுத்தது அர்த்தாந்தர சங்கிரமிதத்துக்கு இன்னொரு ஒரு பதப்பிரகாசியத்தா சொல்றார். இந்த கமலானி கமலானி அப்படின்னு இந்த டபுள் டபுளா ஒரே வார்த்தையை ரெண்டு முறை யூஸ் பண்றதுக்கு, அந்த ரெண்டு முறை யூஸ் பண்றதுனுடைய ஒரு இது ஏவமேவ ஜனஸ்தஸ்யாக ததாதி கபலோபமாயாம் கபோல உபமாயாம் சசிபிம்பம் பரமார்த்த விசாரே புனக சந்திரஹ சந்திரைவ வராக்கஹ ஏவமேவ ஜனஹ. சும்மாவானும் இந்த ஜனங்கள்லாம் தஸ்யாக அந்த நாயிகாவனுடைய கபோலம் கன்ன பிரதேசத்தை வந்து ஒரு உவம பண்றா. ஜனங்கள் வந்து இந்த நாயிகாவனுடைய ஒரு அழக வர்ணிக்கிறச்சு அவளுடைய கன்ன பிரதேசத்தை வந்து ஒப்பிடும் பொழுது சசிபிம்பம் ததாதி சந்திரன் சந்திரபிம்பத்தை போய் இவளுடைய கன்னத்துக்கு உவமையாக கபோல உபமாயாம் கபோலத்துக்கு உவமை கூறும் விஷயத்தில் சசிபிம்பம் ததாதி சந்திரனுடைய பிம்பத்தை வந்து ஜனங்கள் சும்மாவான சொல்ற ஏவமேவ ததாதி. ஒண்ணும் அதுல பெரிய அவருக்கு வந்து யோசிக்கவே இல்லை போல இருக்கவா பரமார்த்த விசாரேது. அப்புறமா உட்காந்துட்டு யோசிச்சோம்னா அந்த சந்திரன் சந்திரனை போல ரொம்பவும் ஒரு பிட்டியபிள் கண்டிஷன்ல இருக்குங்கிற வராக்கஹ, ஐயோ பாவம் அந்த சந்திரன், அவனால இந்த கபோலத்துக்கு ஈக்குவலா இருக்க முடியுமா அப்படி முடியுமா? இப்ப இதுல வந்து அந்த த்விதீய சந்திர சப்தஹா அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியஹாங்கிறார். இதுக்கு வந்து லோச்சனம் பார்த்தோம்னா அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அழகா. ஏவமேவ இதி ஸ்வயம் அவிவேக அந்ததயான்னு அர்த்தம். ஒரு விவேகம் இல்லாத காரணத்தினால அந்ததயா அந்த இடத்துல கட்டரிகா பிரவாக நியாயம் பேர். கட்டரிகா இந்த செம்மறியாடெல்லாம் வந்து அப்படியே போற மாதிரி
செம்மறியாடு எப்படி வந்து போகுமோ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு எப்படி இந்த ஆட்டு வந்த மாதிரி அப்படிங்கிற. சோ ஜனஹா இது லோக பிரசித்த கதானுகதிக மாத்திர சரணஹா எவமேவ ஜனஹாங்கிறச்சு. உலகத்துல என்ன ஏதோ வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கா அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அவளோடது என்னன்னா தஸ்யாஹா அப்படின்னுட்டு அந்த சர்வநாம சப்தத்தை போட்டதுனால அசாதாரண குண மகார்க வபுஷா அப்படியே அசாதாரணமான ஒரு சரீர அழகு கொண்டவள் அவள், தேகத்தினுடைய ஒரு அழகு அவளுக்கு. அவளை போய் இந்த சாதாரணப்பட்ட ஜனங்கள் என்ன சொல்றா தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஆரம்பிக்கிற. சோ ஏவமேவ ஜனஹா தஸ்யாஹா, அந்த தஸ்யாஹால எல்லாம் கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு இது இருக்கு. உயர்ச்சி கபோல உபமாயாம் நிர்வியாஜ லாவண்ய சர்வஸ்வபூத முக மத்தியவர்த்தி பிரதானபூத கபோலதலசிய. இவளோட கண்ணத்துக்கு ஈடு ஆகமாது. அந்த கபோலம்ங்கிறது எங்க இருக்குன்னா எந்த ஒரு நிர்வியாஜ லாவண்யம் இதனாலதான் அழகுன்னு அவள்கிட்ட பார்த்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அழகு, ஒரு இன்னதுன்னு குறிப்பிட முடியாத ஒரு அழகு. அதுல வந்து மத்தியவர்த்தி நடு பகுதியில இருக்கக்கூடியது இந்த கபோலம் கண்ணம். அந்த கபோலத்துக்கு உபமை கூறும் பொழுது தது அதிக வஸ்து கர்த்தவியம் ததா தூர நிகிருஷ்டம் சசிபிம்பம் கலங்க வியாஜ ஜிம்மி கிருதம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து உபமை உபமானம் சொல்லணும்னா உபமானம்ங்கிறது நன்னா இருக்கணும்ங்கிறது கிடையாது, அதை விட ஓசத்தியா இருக்கணும்னு பேரு. உபமானத்தினுடைய ஒரு ரூலே என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பாரிசன் பேரு. இது வந்து உபமேயத்தை காட்டிலும் ஓசத்தியா இருக்கணும், அதுதான் தது அதிக வஸ்து கர்த்தவியம் உபமானம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாருன்னா சசிபிம்பம்னுட்டு தூர நிகிருஷ்டம்ங்கிறார். உத்கிருஷ்டம்னா வசத்தி, நிகிருஷ்டம்னா ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய சந்திரனோட போய் கம்பேர் பண்றார். ஏன் அந்த சந்திரன்ல வந்து கலங்கம் இருக்கு, இவ கன்னத்திலேயோ கலங்கம் கிடையாது. இல்லை யத்யபி கட்டரிகா பிரவாக பதிதா லோகா இருந்தா கூட அந்தேன நீயமானா யதாந்தாக மாதிரி அப்படியே வந்து ஒரு கண் தெரியாத கண் பார்வையற்றவன் பின்னாடி எப்படி மற்றவர்களும் போறாளோ அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருப்பா. எதி பரீட்சக்காக பரீட்சந்தே, ஒருவேளை வந்து பரீட்சகா தத்துவ விசாரம் பண்ணான்னா தத் வராகா அந்த சந்திரன் இருக்கானே அவன் வெறும் ரொம்ப கிருபா ஏகபாஜனம், ஐயோ பாவம்னு நம்ம சொல்லணும் அவனை பார்த்தோம். அப்படிப்பட்டவனா ஆயிடுறான் சந்திரன், இந்த பிரசித்தமான சந்திரன். ஏன்னா சந்திரஹா ஏவ க்ஷயித்வ விலாச சூன்யத்வ மலினத்வ தர்மாந்தர சங்கராந்தஹா யஹ அர்த்தஹ. ஏன்னா அந்த சந்திரன்ங்கிறவன் எப்படி இருக்கான்னா அவன் வந்து குறை வேக்சிங் வேணிங் பண்றோமோ இல்லையோ குறையிற சக்தி, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு உண்டு அவனுக்கு. விலாச சூன்யம் இது என்னென்னலாம் ஒரு பிரகாசம் இருக்குமோ இந்த கண்ணத்துல அந்த மாதிரி ஒரு மினுமினுப்பெல்லாம் கிடையாது அந்த சந்திரன்ட்ட. இன்னொன்னுத்துல இருந்து பிரகாசத்தை எடுத்துக்கிறது, சூரியன்ட்ட இருந்து அதுக்கு பிரகாசம் வருது, அதுல ஒரு 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 மசமசப்பு இருக்கு அந்த சந்திரன்ட்ட. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. அதனால அந்த சந்திரன்ங்கிற ரெண்டாவது சந்திரங்கிற வேர்டு இத்தனை தர்மத்துல போய் நமக்கு முடியறது முடியறது அது பாவம். அந்த சந்திரன் என்ன பண்ணும், அது வெறும் சந்திரன் தானே அப்படிங்கிறோம். அப்போ இந்த ரெண்டாவது அங்க புனருக்திங்கிறது கிடையாது, அந்த ரெண்டாவது சந்திரனுக்கு உங்களுக்கு இன்னொரு அர்த்தத்துல போய் அது சங்கிரமிதம் இன்னொரு இடத்துல போய் சேர்றது. அதனால அது ஒரே ஒரு வேர்டு தானே இங்க நமக்கு, அதனால நமக்கு அர்த்தாந்தர சங்கிரமித வாட்சியத்துல பதப்பிரகாசியதாக்கு எக்ஸாம்பிள் இது. ஏவமேவ ஜனஸ்தஸ்யா ததாதி கபோல உபமாயாம் சசிபிம்பம் பரமார்த்த சந்த விசாரே புனஹ சந்திரஹா சந்திரைவ வராகஹ அத்ர த்விதீயஹ சந்திர சப்தஹ அர்த்தாந்தர சங்கிரமித வாட்சியஹ. இது நமக்கு அந்த லோச்சனம் இருந்தாதான் புரிய போறது, அதனால அந்த லோச்சனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அவிவக்ஷித வாச்சியத்வனியில அத்தியந்த திருஸ்கிருதத்தினுடைய வாக்கிய பிரகாசத்தாக்கு வரும். சோ என்ன பார்த்தோம் இது வரைக்கும், அத்தியந்த திருஸ்கிருதம் அர்த்தாந்தர சங்கிரமிதம் ரெண்டுத்துக்கும்
பதப்பிரகாஷ்யதா பார்த்தோம், இப்போ வாக்கிய பிரகாஷ்யதாக்கு வரும். பதப்பிரகாஷ்யத்தால ஒரே ஒரு பதம் நமக்கு வந்து வியங்கியத்தை கொடுக்க கூடியதா இருக்கும், லட்சியார்த்தம் போய் நம்ம போறோம். ஏன்னா இது லட்சணாமூல துவனியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு பதத்துக்கு லட்சியார்த்தம் வியங்கியார்த்தம் சொன்னோம். இப்போ பல பதங்களுக்கு நமக்கு வந்து லட்சியார்த்தம் வியங்கியார்த்தம் சொல்ல முடியும்னா அந்த இடத்துல வாக்கியத்தினால ஏற்படுறதுன்னு சொல்றோம். ஏன்னா பத சமூக வாக்கியம், யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருத்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிருதி பூதானி சா நிஷா பசியதோ முனேஹே. இது வந்து ஒன்னும் காக்கா அந்த மாதிரி கிடையாது இந்த இடத்துல. இது பெரிய தத்துவ விசாரத்துக்காக கீதையில வந்து இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகம். யா நிஷா சர்வ பூதானாம், எல்லா பூதராசிகளுக்கும் எது இரவு நேரமோ. சோ இரவுங்கிறது தான் இங்க வாச்சியார்த்தம். நான் வெறும் வாச்சியார்த்தத்தை இப்ப சொல்றேன், அதுக்கப்புறம் மேல வந்து லட்சியார்த்தம் வெங்கியார்த்தத்துக்கு போவோம். சோ வாச்சியார்த்தம் என்ன, சர்வபூதானாம் யா நிஷா, எல்லா பூதராசிகளுக்கும் எது வந்து இரவு நேரமோ, தஸ்யாம் அதில் அந்த நிஷாயாம் அந்த இரவில் ஜாகர்த்தி சம்யமி, சம்யமி ஒரு இந்திரியத்தை வந்து அடக்கி இருக்கக்கூடிய ஒரு யோகி முனிவர் ஜிதேந்திரியா, சம்யமிங்கிறது ஜிதேந்திரியோ முனிகி, அந்த முனிவரானவர் ஜாகர்த்தி, ஜாகர்த்தின்னு முழிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம், எல்லாரும் தூங்கறச்சு இவர் முழிச்சுட்டு இருக்காரு. எஸ்யாம் ஜாகிருதி பூதானி, எந்த சமயத்துல இந்த பூதராசிகள்லாம் வந்து முழிச்சுட்டு இருக்கோம். சா நிஷா பசியதோ முனேஹே, அந்த முனிவர் வந்து அத வந்து அப்படியே நிஷாவா பாத்துட்டு இருக்காரு, இரவு நேரமா பாத்துட்டு இருக்காரு, இரவு நேரமா பாக்குறாரு. இது வந்து இது காக்க உலூக்க பத்து இல்ல அப்படின்னுட்டு ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அந்த மாதிரி இதை பார்க்க கூடாது. எப்படின்னா அந்த நிஷா ஜாகரணம்னு ரெண்டு சென்டென்ஸ்லயும் இருக்கு. எந்த பூதராசிகள் வந்து மோக ஜனகமாக மித்யா திருஷ்டியோட இந்த உலகத்தை பார்க்கிறாளோ, அந்த மித்யா திருஷ்டியில இவர்களுக்கு இந்த சம்யமிக்கு அது வந்து மித்யாதான் அப்படிங்கறதுல வந்து அவ மோகிச்சு பாக்குறது கிடையாது, அதுல அவ வந்து இது தத்துவமான பதம் கிடையாதுங்கிற ஒரு திருஷ்டியோட பாக்குறா. அவ மறைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல அவ முழிச்சுருக்காங்கிறச்சு, அந்த முழிப்புங்கிறது தூக்கம் போகிறதுங்கிற முழிப்பு கிடையாது அது. அதுதான் சோ நித்ரா க்ஷயஹாங்கிறது ஜாகரணத்தினுடைய வாச்சியார்த்தம், வேற அவ தத்துவ திருஷ்டியோட அதை பாக்குறா. மித்யா திருஷ்டிங்கிறச்சே மோகாத்மக திருஷ்டியோட இவர்கள்லாம் இருக்கிறச்சே. ஏன்னா இரவு நேரத்துல எப்படி நமக்கு எதுவுமே தென்படாதோ, ஆனா அந்த இடத்துல இவர்கள் வந்து மித்யா அஜ்ஞானத்தை பராங்முகமா இருந்துட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் அவ மோகிச்சு கிடக்க இருக்கும் பொழுது அந்த இடத்துல இது வந்து நமக்கு மோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், இதனால நம்ம வந்து கட்டுப்பட கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் சம்யமி. அதே எஸ்யாம் ஜாகிருதி பூதானி, எந்த இடத்துல இந்த இதை இப்படியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா அதாவது சர்வா பூதானாம் யா நிஷா, எந்த ஒரு இடத்துல அவளுக்கு வந்து ஒரு விசாரமே தெரியாதோ, மித்யாஜானத்தினால எந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை பத்தி தெரியாமல் இருக்காளோ, அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அறிந்தவர்களாக இந்த யோகிகள் இருக்கா. தஸ்யாம் ஜாகிருதி சம்யமி, எஸ்யாம் ஜாகிருதி பூதானிங்கிறச்சு எந்த ஒரு உலக விஷயத்தை பொறுத்தவரையில் இவ கண் விழிப்போட அப்படியே பார்த்துட்டு இருக்காளோ எல்லாத்தையும், அந்த இடத்துல நிஷா பசியதோ முனேக, அந்த இடத்துல இவர்கள் வந்து ஈடுபடுறதே இல்லை அப்படிங்கிறார். சோ அவ மொத்தம் எப்படி நம்ம வெங்கியார்த்தத்தை எடுத்துக்கணும்னா, இந்த மித்தியா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல எல்லா பூதராசிகளுக்கும் ஒரு பிரவிற்த்தி இருக்கு, சத்தியஸ்வரூபமான பரமாத்ம ஸ்வரூபத்துல அவளுக்கு பிரவிற்த்தி இல்லை. அதே ஒரு சம்யமி ஒரு ஜிதேந்திரியன் மித்யா ஜானத்திலேருந்து பராங்முகமா இருந்துண்டு தத்துவ ஜானத்தை பொறுத்தவரையில் உண்முக ஔன்முக்கியத்தோட இருக்கும். இதுதான் வெங்கியார்த்தம். இது வந்து முழு வாக்கியமுமே உங்களுக்கு பிரகாசத்மமா இருக்கு. ஏன்னா பல அர்த்தங்கள் இங்க வெறும் நிஷா ஜாகரணம் நிஷா ஜாகரணம்னு ரெண்டு இடத்துலயும் வருது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து வியங்கியார்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரியா? உம்
சோ நிஷா ஜாகரணம்ங்கிற இடத்துல வாச்சியார்த்தம் ராத்திரி நித்ராட்சயம், அதனுடைய லட்சியார்த்தமா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மித்யா திருஷ்டி தத்துவ திருஷ்டின்னு எடுத்துக்கணும். அந்தந்த இடத்துல மித்யாஜான பராங்முகத்துவம் தத்துவ ஜான ஔன்முக்கியத்துவம் ரெண்டு ஔன்முக்கியம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். வியங்கியார்த்தம் வந்து தேனகி உக்தேன கஷ்டித் உபதேசியம் லோச்சனத்துல இருக்குன்னு நிஷாயாம் ஜாகரித்தம் ஜாகரித்தவ்யம் ஜஸ்ட் அந்த இத வந்து லோச்சனத்த ஒரு நிமிஷம் பிரதம பேதஸ்ய த்வாவபி பிரகாரௌ அதனே வாக்கியத்தினால நமக்கு தெரியக்கூடியது உதாரணம் இங்க சொல்றார் யானிஷா சர்வபூதானாம்னு. தேனஹி உக்தேன ந கஷ்டித் உபதேசியம் பிரதி பிரத்யுபதேசா சித்தியதி, உபதேசியம் பிரத்யுபதேசா சித்தியதி கஷ்டித் உபதேசா, எந்த ஒரு உபதேசமும் நமக்கு வந்து ஒரு ஒரு மனுஷனை குறிச்சு இந்த உபதேசத்தை சொல்றார். எதுக்கு சொல்றாருன்னா நிஷாயாம் ஜாகரித்தவ்யம் அந்நத்திர ராத்திரிவது ஆசிதவ்யம் கிம் அனேன உக்தேன். நிஷாயாம் ஜாகரித்தவ்யம்னா ராத்திரிவது, ஆமா தஸ்மாத் பாதித ஸ்வார்த்தம் ஏதது வாக்கியம், இது வந்து இந்த அர்த்தம் எந்த இடத்துல முழிச்சுட்டு இருக்காளோ அந்த இடத்துல இவ வந்து தூங்கிட்டு இருக்கான்னா அது வந்து ஒட்டி வரல, அதுவும் சம்யமீக்கு ஒட்டி வராது. சம்யமிங்கிறவன் வந்து லோகோத்தரதா லட்சணேன நிமித்தேன, சோ அவன் வந்து இந்த உலகத்தை காட்டிலும் மீறி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பத்தி சொல்றச்சு, உலகத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சு அவன் முழிச்சுட்டு இருக்காங்கிறது ஒட்டி வராது, அதனால முக்கியார்த்த பாதக அந்த இடத்துல. சோ என்ன சொல்றோம், லோகோத்தரதா லட்சணேன நிமித்தேன தத்துவ திருஷ்டௌ அவதானம், தத்துவ திருஷ்டியில ஒரு ஜாகரணத்தோட இருக்கான், மித்யா திருஷ்டியில பராங்முகத்துவம் தனதி, மித்யா திருஷ்டியில அதாவது மித்தியா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவர் மூஞ்சி திருப்பின் இருக்காருன்னு அர்த்தம், முகத்தை திருப்பின் இருக்கார், பராங்முகமா இருக்கார். சர்வ சப்தார்த்தஸ்ய ச அபேக்ஷகதயா அபேக்ஷிகதை ஆபேக்ஷிகதையா அபி உபபத்தியமானதா இது ந சர்வ சப்தார்த்த அந்யதா உபபத்தி, இது வேண்டாம் நமக்கு ஆக்சுவலி இதுல வந்து ஆரம்பிச்சு ஸ்தாவர பர்யந்தம் இருக்கக்கூடிய பூதங்களுக்கு பதினான்கு வகைகளான பூதங்களுக்கு யா நிஷா, எது வியாமோக ஜனனி, எது வந்து வியாமோக ஜனனிங்கிறச்ச ஒரு மோகிக்க வைக்கிறதோ அந்த ஒரு தத்துவ திருஷ்டிஹி தஸ்யாம் சம்யமி ஜாகர்த்தி. இப்ப இதை எப்படி சொல்றாருன்னா எந்த ஒரு தத்துவ திருஷ்டிங்கிறது இந்த பூதராசிகளுக்கு இல்லையோ அந்த தத்துவத்தை மறைக்கிற மாதிரி இருக்கோ அது சம்யமி ஜாகர்த்தி, அந்த ஒரு தத்துவ திருஷ்டி விஷயத்துல அவன் முழிச்சுட்டு இருக்காங்கிற. இப்ப தத்துவ திருஷ்டிங்கிறத ராத்திரின்னு வச்சுட்டோம்னா எப்படி ஜனங்கள் எல்லாம் ராத்திரியில தூங்குறாளோ அப்படின்னா அந்த தத்துவ திருஷ்டிங்கிற விஷயத்துல ஜனங்கள் பிரவர்த்திக்கவே இல்லை, பிரவர்த்திக்கவே இல்லை. சோ அந்த இடத்துல இந்த சம்யமிங்கிறவன் முழிச்சுண்டு பிரவர்த்திக்கிறான் அந்த தத்துவ திருஷ்டியில. கதம் பிராப்யே பிராப்யேத இதி நது விஷய வர்ஜன மாத்திராதேவ சம்யமி எதிவா சர்வ, இது பெருசா வந்து வியாக்கியானம் பண்றார், இது வேண்டாம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்துப்போம். எல்லா பரமார்த்தம் அவாய்வா எல்லாரும் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லுவா சொல்லுவா வாக்கியன சாதாரணமா படிச்சானா யாரு ராத்திரி தூங்குறாளோ இவர்கள் தூங்கவில்லை, யாரு ராத்திரி முடிச்சுட்டு இருக்காளோ இவர்கள் தூங்குகிறார்கள் அப்படி. வாக்கியத்தினால ராத்திரி ஜாகரணம் அப்படிங்கிறது விவக்ஷிதம் இல்ல இந்த இடத்துல, கஷ்டித் விவக்ஷிதா அப்படின்னு அது அதை சொல்றதுக்காக வரல இங்க. கிம் தருகி அப்ப என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னா தத்வஜான அவஹிதத்துவம் அதத்துவ பராங்முகத்துவம், தத்வஜ்ஞ தத்துவ திருஷ்டியை கொண்டதும் தத்துவ திருஷ்டி இல்லாத அதத்துவ விஷயங்கள்ல இருந்து மித்யா திருஷ்டியில இருந்து
பராங்முகத்துவம் அதுதான் முனேகே பிரதிபாத்தியதே, ஒரு முனிவருக்கு இருக்கு அப்படின்னு. திரஸ்கிருத வாச்சியஸ்ய, வாச்சியார்த்தம் கம்ப்ளீட்டா திரஸ்காரம் விட்டுடுறோம் ஜகத்து, அந்த அர்த்தத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டும் அதுல அது வியஞ்சகமா போய் நமக்கு வியங்கியார்த்தத்தை கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துக்கு வாக்கிய பிரகாஷ்யதா, தஸ்யைவ அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியஸ்ய வாக்கிய பிரகாஷதா யதா விஷமயிதா கேஷாமபி கேஷாமபி பிரயாதி அமிர்த நிர்மாணா கேஷாமபி விஷாமிருதமயா கேஷாமபி அபிஷாமிருதமயா காலஹ அபிஷாமிருதா காலஹ. இதுல வந்து விஷமயிதா கேஷாமபி, சில ஜனங்களுக்கு ஜனங்க பொதுவா வந்து ஜனங்களுடைய காலம் எப்படி போகிறதுங்கிறதுக்கு சொல்றார். எல்லா ஜனங்களும் வந்து அவளுக்கு அப்படியே விஷமயமா இருக்கும், ஒரு பாய்சனஸா இருக்கும் லைஃப், அல்லது அமிர்தமயமா இருக்கும் காலம். சில பேருக்கு வந்து விஷம் அமிர்தம் ரெண்டு மயமாவும் இருக்கலாம் காலம், மிக்ஸும் இருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே இல்லாதையும் இருக்கும், ரொம்ப சாதாரணமா போகுமா இருக்கும். சோ எதர் விஷமயமா இருக்கும் காலம் அல்லது அமிர்தமயமா இருக்கும், இல்ல விஷ அமிர்த சகிதம் மிஸ்ரிதமா இருக்கும், இல்லைன்னா விஷமும் இல்ல அமிர்தமும் இல்ல, அப்படி ஒரு நார்மல் நியூட்ரல் லைஃபா போயிட்டு இருக்கும் சில பேருக்கு. இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் பாத்துருவோம். கேஷாமபி, சில பேருக்கு காலஹ காலமானது விஷமயிதா அப்படின்னா விஷமயதாம் பிராப்தா, விஷமயமாக இருக்கும் தன்மையை அடைந்ததாக இருக்கும் காலம் அவரு சில பேருக்கு. கேஷாமபி அமிர்த நிர்மாணா, அமிர்தம் போல இருக்கும் காலம், ஏதோ அப்படி இருந்துருக்கும். கேஷாமபி ஜனானாம், சில பேருக்கு வந்து காலம் எப்படி இருக்கும்னா விஷம் அமிர்த மயக விஷாமிருத மயக கேஷாமபி, ரெண்டுமே இருக்கும். கேஷாமபி அவிஷாமிருத மயக கால, அது ரெண்டுமே கிடையாது கிடையாது. இதுல என்ன நமக்கு சொல்றச்சேயே வந்து என்ன புரியுறதுன்னா, விஷமா இருக்கும் அமிர்தமா இருக்குங்கிறச்சு, ஓ சுகமா இருக்கும் துக்கமா இருக்கும்னு அர்த்தம். இல்லையா, சில பேருக்கு வந்து காலம் சுகமா இருக்கும், சில பேருக்கு காலம் துக்கமா இருக்கும், சில பேருக்கு சுக துக்க சமய மிஸ்ரிதமா இருக்கும் காலம், சில பேருக்கு வந்து சுகமும் இருக்காது துக்கமும் பெருசா இருக்காது, ஏதோ ஓடிட்டு இருக்கும் காலம். இதுவுமே இது உங்களுக்கு லட்சியார்த்தம் தான் இந்த இடத்துல. அதுல வந்து என்னன்னா, இந்த காலம்ங்கிறது சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும் துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும்னு நம்ம வெங்கியார்த்தம் எடுத்துக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்துல வந்து காலப்போக்குல மேக சந்தேஷத்துல வரும். நீச்சயிர் கச்சி துபரிச்ச தசா சக்கர நேமிக்கிரமேணம், யாராலையும் வந்து ஒரு 30 நாள் சேர்ந்தா போல துக்கத்தை அனுபவிச்சா, சேர்ந்தா போல 30 நாள் வந்து சுகத்தை அனுபவிச்சாங்கிறது கிடையாது. புல் ஸ்லோகம் கஸ்யாத்தியந்தம் சுகம் புறத்தம் துக்கம் ஏகாந்தத்தோ வாம்பர், கஸ்ய அத்தியந்தம் சுகம் உபநதம் துக்கம் ஏகாந்ததாவா, யாரு வந்து சுகம் முழுக்க அனுபவிச்சாங்கிறதும் இருக்கு, இல்ல கசிய எவன்தான் வந்து சுகத்தை முழுக்க அனுபவிச்சான் இருக்கு, எவன்தான் துக்கத்தை முழுக்க அனுபவிச்சான் இருக்கு, இல்லையோ இல்லையோ அப்படிங்கிறார். நன்வாத்மானம் பகுவிகணையன்னு இல்ல, அதுல முன்னாடி அதான் கசியாத்தியந்தம் சுகம் உபநதம் துக்கம் ஏகாந்தத்தோவா, யாரால வந்து முழுக்க அப்படி பண்ண முடிஞ்சது, நீச்சயிர் கச்சத்தி உபரிச்ச தசா சக்கர நேமிக்கிரமேன, அந்த சக்கரத்தினுடைய ஆரங்கள் போல மேலையும் கிழியும் நமக்கு வந்து தசா காலம் நம்மளுடைய அவஸ்திதிங்கிறது இப்படி போறது அப்படிங்கிறது. அதே போல இங்க வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு காலம்ங்கிறது இருக்கு, அல்லது சுகத்தை கொடுக்கக்கூடியதாக காலம் இருக்கு. இங்க ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு வந்து விஷமயிதா அமிர்த நிர்மாணஹா விஷ அமிர்தமயா அவிஷாமிருதா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து வியங்கம் வியங்கத்தை கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸா இருக்கு, வியஞ்சகமா இருக்கு. சோ அத்ரஹி வாக்கியே, இந்த வாக்கியத்துல உபயோகப்படுத்திருக்கக்கூடிய விஷ அமிர்த சப்தாபியாம், விஷம் அமிர்தம்ங்கிற சப்தத்தினால சப்தங்கள்னால துக்க சுகரூப சங்கிரமித வாச்சியாபியாம் வியவஹாரா, துக்கரூபம் சுகரூபமான வாச்சியார்த்தத்துல போய் வாச்சியார்த்தத்தையும் சேர்த்துண்டு அது வர்றது அப்படிங்கறதுனால இந்த இடத்துல அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்வனி
இந்த வேர்டுனால நமக்கு தெரியறதுங்கிற தெரியறது. ஆமா அதுல வந்து அமிர்த விஷசப்தயோகோ சுக சாதன துக்க சாதன ரூபா நிரூடா லக்ஷணாங்கிறர் அந்த இடத்துல. ஆனா பிரயோஜனவதி தான் இந்த இடத்துல, ரூடி மாதிரி தோணும் நமக்கு, ஆனா அது பிரயோஜனத்தோட இருக்கக்கூடியது தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயிடாது. அந்த விஷமங்கிறது உங்களுக்கு வந்து அத்தனை ஒரு கொடூரம்ங்கறத வந்து சொல்றார். அத்தனை துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக சில சமயம் காலம் இருக்கும். அப்படியே வந்து அப்படியே கொட்டுறச்சி கூறைய வச்சுட்டு கொட்டுறான் பகவானுங்கிறோம். அந்த மாதிரி குடுக்கிற சுகம் வந்து அப்படியே வரிசையா வரும்போம், துக்கம் ஒன்னா வராது, தனியா வராது, சேர்ந்து வரும், நாலஞ்சு சேர்ந்து வரும்போம். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி காலம் அமையும், சில பேருக்கு இந்த மாதிரி காலம் அமையும். இப்படிதான் உலகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணலாமோ இல்லையோ. அந்த மாதிரி ஸ்லோகம். அடுத்தது வந்து விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனி அபிதாமூல துவனிக்கு போறார். இதுவரைக்கும் நமக்கு லக்ஷணாமூல துவனியினுடைய பத பிரகாசியதா வாக்கிய பிரகாசியதா எல்லாம் பார்த்தோம். அதாவது இந்த சார்ட்ல பார்த்தேன்னா இங்கே அத்தியந்த திரஸ்கிருதம் அர்த்தாந்தர சங்கிரமிதம் ரெண்டுத்தினுடைய பத பிரகாசியதா வாக்கிய பிரகாசியதா இதோட முடிஞ்சுடுத்து. இப்போ விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனியில் எடுக்கிறார், அதுலயும் அசம்லக்ஷிய கிரம துவனியை விட்டுடுறார். சம்லக்ஷிய கிரம வியங்கியத்தினுடைய பதம் வாக்கியம் போறார். சம்லக்ஷிய கிரம வியங்கியம்ங்கிறது வந்து சப்தசக்தி உத்பவம், அர்த்தசக்தி உத்பவம், உபயசக்தி உத்பவம்னு இருக்க போறது. அதுல சப்தசக்தி உத்பவத்துல விவக்ஷித அபிதேயஸ்ய அனுரணனுரூப வியங்கியஸ்ய அப்படின்னா சப்தசக்தி உத்பவே விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனி, அதுல அபிதாமூல துவனியில வியங்கியம் வரும் பொழுது அந்த வியங்கியத்தை பிரகாசி, அந்த பேதம் என்ன, சப்தசக்தி உத்பவ பிரபேதத்துல ஒரு பதத்தினால நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு பதம் தான். அந்த என்டையர் ஸ்லோகத்திலையும் நமக்கு ஒரு பதத்துக்கு தான் ரெண்டு மீனிங் வரப்போறது. ஜென்ரலி சப்தசக்தி மூலத்வனி என்ன சொல்லுவோம், பிரகரண வசாத்து இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு இதுதான் அர்த்தம்னு பிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு அர்த்தம் தோணித்துன்னா அந்த இடத்த நம்ம வந்து துவனின்னு சொல்றோம், அந்த ரெண்டாவது மீனிங். அதே போல இங்கேயும் உங்களுக்கு ஒரு பதத்தை சொல்லிதான் சொல்ல போறார். பிராப்தும் தனைர் அர்த்தி ஜனசிய வாஞ்சாம் தைவேன சிருஷ்டோ யதி நாம நாஸ்மி பதி பிரசன்னாம்புதரஸ் தடாகா கூப்போ அதவா கிம் ந ஜட கிருதோஹம். ஒரு மனுஷன் ரொம்ப தாரித்ய அவஸ்தையில இருக்கான் அவன் வந்து, ஆனா அவனுக்கு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தி. தனைஹி அர்த்திஜனஸ்ய வாஞ்சாம் பிராப்தும் யதி நாம ஜடஹா அஹம் தெய்வேன ந சிருஷ்டஹ அஸ்மி. இவர் வந்து செல்வத்தினால இன்னொருத்தருடைய ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிற மாதிரி என்ன படைக்கலன்னா தெய்வம் என்ன ஏதோ வழியில வந்து ஒரு கிணறாவோ குளமாவோ என்ன படைச்சிருக்கலாமோ இல்லையோ, என்னத்துக்காக இந்த மனுஷ ஜென்மத்தை கொடுத்துருக்காரு இவர் பகவான் அப்படின்னு ஒருத்தன் புலம்புறான் இந்த ஸ்லோகத்துல. பிராப்தும் தனைஹி, பிராப்தும்னா பூரையிதும்னு அர்த்தம். அர்த்திஜனசிய வாஞ்சாம் வேணும்னு கேட்டு வரக்கூடிய அர்த்தி வேண்டி வரும் ஜனங்களினுடைய வாஞ்சாம் ஆசையை, ஆசையை தனைஹி பிராப்தும் செல்வத்தினால பூர்த்தி செய்வதற்கு யதி நாம அகம் ந சிருஷ்டகா ஜனங்களுடைய ஆசைய வந்து தனத்தினால பூர்த்தி பண்ணணும்னு என்ன படைக்கலையே ஆனால் அப்பொழுது ததா என்ன வேற எதையாவது படைச்சிருக்கலாமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு மரமா இருந்துருந்தேன்னா மத்தவாளுக்கு ஒரு ஷேடாவது கொடுப்பேன். ஒரு பெரிய வந்து தீர்த்தஸ்தலத்துல கூட நான் கேட்கல, பதி வழியில மார்க்கத்துல ஒரு சின்ன குளமா அல்லது ஒரு கிணறா என்ன படைச்சிருக்கலாமோ இல்லையோ,
இல்ல ஒரே ஒரு மேகம், பிரசன்ன அம்புதரஹா, அப்படியே பிரசன்ன கிளியரா இருக்கக்கூடிய அம்பு, அப்படியே நிர்மலமா இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்ட ஒரு மேகமாகவோ, அல்லது பிரசன்ன அம்புதரஹா தடாகஹான்னு எடுத்துக்கோங்க, மேகத்தை விட்டுருங்கோ, மேகம் இல்லாத வெறும் தடாகத்தை கூட சொல்லலாம், நல்ல நிர்மலமான ஜலத்தை தரித்து கொண்டிருக்கும் ஒரு குளமாகவோ, அதவா அல்லது ஜடஹா கூப்பஹா, ஒரு ஜடமா இருக்கக்கூடிய ஒரு கூப்பத்தை ஆவது. ஜடஹாங்கிறச்ச இந்த இடத்துல மூடஹாங்கிறார், ஏன்னா இவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறான், என்ன இப்படி சைத்தன்யமா படைக்கிறதுக்கு பதிலா ஒரு ஜடமா இருக்கக்கூடிய தடாகமா படைச்சிருக்கலாம், அல்லது ஜடமா இருக்கக்கூடிய ஒரு கூப்பமா படைச்சிருக்கலாம். இந்த இடத்துல கிம் நாக்கிருத்தகா அஸ்மி, ஏன் இந்த மாதிரி என்ன படைக்கலன்னு அவன் கேட்டுக்கிறான். இதுல வாச்சியார்த்தம் என்னன்னா மூடஹான் தான் அர்த்தம் ஜடஹான்னுட்டு. ஏன்னா அவன் வந்து சொல்லிக்கிறது என்னன்னா, என்ன என்னத்துக்கு இப்படி சைத்தன்யத்தோட படைக்கணும், இந்த தெய்வம் என்ன ஒரு ஜடமா படைச்சுட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஜடஹாங்கிறதுக்கு வந்து சிஷிரஹான்னு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க அர்த்தம்? அப்போ குளுமையா இருக்கு, அட்லீஸ்ட் குளுமையா இருக்கிற ஒரு ஜலத்தை கொண்ட ஒரு தடாகமா படைச்சிருக்கலாம், இல்லைன்னா குழுகுழுன்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு கிணத்து தண்ணி எப்பவுமே வந்து ஜில்லுன்னு இருக்கும்னு பேரு, குழால வர தண்ணிய விட கிணத்துல இருக்கிற தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். ஆமா, அந்த மாதிரி படைச்சிருக்கலாமோ இல்லையோங்கிற. அப்ப சில்லுன்னு இருக்கிறச்சே நமக்கு வந்து தாபத்தை போக்க கூடியதுங்கிற ஒரு அர்த்தம் எல்லாம் நமக்கு தோன்றது. எங்க அர்த்தமா? இது மாத்திரம் இல்ல, சிசிரஹாங்கிற ஒரு சப்தசக்தினால இந்த அர்த்தம் தெரிஞ்சா கூட இந்த வெங்கியார்த்தத்தில இருந்து இன்னொரு ஒரு அர்த்தமும் தோணலாம். தாபத்தை போக்க கூடியவனாக படைச்சு இது பண்ணிருக்கலாம், படைச்சிருக்கலாம், எந்த விதத்திலயும் உபயோகம் இல்லாத நான் வந்து படைக்கப்பட்டுட்டேனே, அந்த ஜடமா இருக்கிற அந்த வஸ்துவே தேவலை போல இருக்கே அப்படின்லாம் வருதோ இல்லையோ நமக்கு. அப்போ இது வந்து அந்த ஜடஹாங்கிற ஒரு வேர்டுனால தெரியறது. இது பதப்பிரகாஷ்யதா. அந்த ஜடஹாங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, அந்த ரெண்டு மீனிங்க பேஸ் பண்ணி தான் நமக்கு தோன்றது. வேற முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தப்போ ரெண்டு மீனிங் வச்சுண்டு வரல. உங்களுக்கு விஷஹான்னு எடுத்துட்டோம்னா விஷமங்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மீனிங் கிடையாது, துக்கம்ங்கிற அர்த்தமே கிடையாது விஷத்துக்கு. அது வந்து லட்சணையா தான் உங்களுக்கு அந்த அர்த்தம் போறது. வெரஸ் இது அபிதாவனாலேயே ஜடஹாங்கிறச்சு மூடஹான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சிஷிரஹான்னு ஒரு அர்த்தம் இருக்கு நமக்கு. இதுல போட்டிருப்பார் அமரத்துல நினைக்கிறேன், அமரத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் எடுத்து போட்டிருந்தார், சுஷீமோ சிஷிரோ ஜடஹா அப்படின்னு கோஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தம். கோஷத்துல இருந்து அர்த்தத்தை எடுத்து போடுறதுனால உங்களுக்கு இது வந்து அந்த டபுள் மீனிங் இருக்கு. சோ சப்த சக்தியினால வரக்கூடிய வியங்கியார்த்தம், சரியா? தஸ்யைவ வாக்கிய பிரகாஷ்யதா. இப்ப இந்த சப்தசக்தி மூலத்திலேயே வாக்கியத்துக்கு சொல்ற ஹர்ஷ சரித்திரத்துல சிம்மநாத வாக்கியேஷு, சிம்மநாதன்னுட்டு ஹர்ஷனுடைய சேனாபதி, சிச்சுவேஷன் என்னன்னா இங்க ஆறாவது உச்சுவாசத்துல அவ அப்பா பிரபாகர வர்தனன் மரணம் அடைஞ்சாச்சு, அண்ணா ராஜ்யவர்தனன் அவனுக்கும் மரணம் ஏற்பட்டுருத்து, இப்ப பாக்கி இருக்கிறது யாருன்னா ஹர்ஷன். அதனால ஹர்ஷனை பார்த்து வந்து சேனாபதி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றார், விருத்தே அஸ்மின்னு மகாப்பிரளயே தரணி தரணாய அதுனா துவம் சேஷஹா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாக்கியம், என்ன ஒரு பியூட்டிஃபுல் சப்த சக்திக்கு இதை விட ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். எப்படின்னா பாருங்க, அஸ்மின்னு மகா பிரளயே விருத்தே சதி, விருத்தேங்கிறச்சு நடந்த பொழுது அப்படின்னு அர்த்தம், என்ன இந்த ஒரு பெரிய பிரளயமானது ஏற்படும் பொழுது, பிரளயம்ங்கிறச்சே மரணம்னு அர்த்தம், மரண ரூபமான ஒரு நாசம் ஏற்படும் பொழுது, தரணி தரணாய தாரணாய இந்த பூமிய தரிப்பதற்கு இந்த ராஜ்ய பாரத்தை தாங்குவதற்கு துவம் சேஷா நீ உண்டிதான்ப்பா பாக்கி இருக்க, மிச்சம் இருக்க, உங்க அப்பாவும் போயிட்டார் அண்ணாவும் போயிட்டார், இந்த மாதிரி ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டிருக்கும் பொழுது நீ உண்டிதான் பாக்கி இருக்கப்பா இந்த உலகத்தை இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சேனாபதி ஹர்ஷவர்தனனை பார்த்து சொல்றார். இப்போ இந்த ஒவ்வொரு வேர்டுமே உங்களுக்கு ரெண்டாவது மீனிங் கொடுக்க போறது சப்தசக்தினால. கிருஷ்ணர் போது ஒத்தரே ஒருத்தர் கிருஷ்ணர் மட்டும்தானே இருக்கார், அது வேற. இங்க வந்து
கிருஷ்ணரை சொல்லல, இங்க அனந்த சேஷனை சொல்றது, கிருஷ்ணர்னுடைய அம்சம் அது. அது இன்னொரு அர்த்தம் அழகா தான் இருக்கு. நீங்க சொன்னது வந்து விஷ்ணு ஒண்டிதான் பாக்கி இருக்காரு. இந்த வடபத்திரம் போயிடல, கடைசியில இந்த ஆள் இல்லையில இந்த கிருஷ்ணர் மட்டும் தானே படுத்துட்டு இருக்க. அதுவும் ரைட்டு தான். என்ன அப்படி சொன்னோம்னா அது வந்து சப்த சக்தி ஆயிடாது, அது அர்த்த சக்தி ஆயிடும். ஏன் சொல்றேன்னா, சேஷகங்கிற வேர்டு வந்து வெறும் பாம்பு, பாம்பு பாம்பு வந்து தன் தலையில எல்லா உலகத்தையும் தாங்கிட்டு இருக்கான்னு இருக்கோம் இல்லையா, தாங்கறதுன்னு சொல்றோமா இல்லையா, அது வந்து சப்த சக்தியினாலதான் நமக்கு கிடைக்கும். நீங்க சொல்ற அர்த்தம் அர்த்த சக்தியினால கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தா மிச்சம், பாம்பு, ரெண்டு பாம்பு ரெண்டு அர்த்தம் வருது. அதனால சப்த சக்தியை யூஸ் பண்றோம். இது ஏன் வாக்கிய பிரகாசியத்தாங்கிறோம்னா, பிரளயம்ங்கிற அர்த்தத்துக்கு மரணம்னு ஒரு அர்த்தம், கல்பாந்த காலத்துல இருக்கக்கூடிய பிரளய காலத்துல சொல்லக்கூடிய பிரளயம். அதனால அது ஒண்ணு. தரணி தாரணம்ங்கிறச்சு இந்த ராஜ்ய பாரத்தை வகிக்கிறதுன்னு ஒண்ணு, பிசிக்கலாவே பூமியை தாங்கிறதுன்னு ஒண்ணு, ஆதிசேஷன் பண்றது. அப்கோர்ஸ் நம்ம முகுந்தமாலால வந்து அவர் சொல்றது என்ன, வயத்திலேயே வச்சுட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். நமக்கு அந்த பட்டபத்திர ஷாயியா அவரை சொல்றச்சு வயத்துல தானே அவர் வந்து புல் உலகத்தையும் தாங்கிட்டு இருக்காருன்னு. இங்க வந்து தரணி தரணா தாரணாயங்கிறச்சு சேஷகாங்கிற வேர்டு சப்த சக்திக்காக எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறதுனால நம்ம அப்படி எடுத்துட்டு இருக்கோம். நீ வந்து அந்த ஆதிசேஷன் மாதிரி நீ இருக்க அப்படிங்கிற ஒரு உபமாவும் நமக்கு துவனியா பின்னாடி தெரியறது. இந்த சப்த சக்தி இல்லைன்னா வியர்த்தமா போயிடுமோ இல்லையோ அந்த ரெண்டாவது மீனிங். அது நம்ம ரெண்டாவது உத்தியோகத்துல டிஸ்கஸ் பண்ணோம் அந்த இத, எப்படி செகண்ட் மீனிங்க்கு வந்து ஒரு ஒரு வியர்த்ததாமா பிரசாங்கித் அப்படிம்பர். அது வந்து வேஸ்ட்னு நீங்க வந்து யோசிக்காதேங்கோ, அந்த இடத்துல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உபமா சொல்லிடுவோம். வாக்கிய பிரகாசியதா. சோ இதோட நிறுத்தின்றோம்.